ரெண்டாவது குழந்த பொருள்ல வந்து கண்டிப்பா குடும்ப கட்டுப்பாடு அறுபது சிகிச்சை செஞ்சுக்கணும். சரியா? கொரோனா நமக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, வார வாரம் ஆபரேஷன் பண்றோம், வார வாரம் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்றோம், இங்க சுகப்பிரசவம் பண்றோம். ஆனா இப்ப ரீசெண்டா சுகப்பிரசவம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரெண்டு கட்டிடம் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரசவம் பாத்துக்கிறோம், ஆபரேஷன் பண்ணிக்கிறோம், நீங்க எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து யூஸ் பண்ணாதான் இப்ப மேல மேல ஹாஸ்பிட்டல்ல வளர முடியும். உங்க ஸ்பெஷல் டாக்டர்ஸ்ல வரணும்னா ஐயா எல்லாமே ஏற்பாடு பண்ணிடுவாங்க, பட் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணணும். பிரசவ வலி வந்தா ஃபர்ஸ்ட் கொரோனா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், இங்கேயே பார்க்க முடியும், எந்த பிரச்சனை இல்லைன்னா நாங்களே பிரசவம் பார்த்துவோம். ஏதாவது சிக்கல் மட்டும் 108 வச்சு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிடுவோம். சரியா? அம்மா நீலமா ஏற்கக்கூடிய கம்பு, சிறு கத்தி, கோடாரி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்தினர். தமிழர்கள் ஆயுதமேந்தி போராட ஆரம்பித்த காலத்தில் முதல் Thank you.